Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு புது விதமான டிஃபன் ரெசிபி தாங்க பண்ண போறோம். என்னைக்குமே ஒரே மாதிரி பண்ணாம இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டஃபிங் தான் நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுமே இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். அப்புறமா இது கூடவே ஒரு வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மசிய வேகணும். இப்போது இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு முக்கால்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா இதெல்லாம் மசிய வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த டைமில் நான் ரெண்டு முட்டை எடுத்து இதில் விட போகிறேன். அதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங்குக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக சப்பாத்தி பரோட்டா பண்ணும்போது கூட இந்த மாதிரி தக்காளி முட்டையெல்லாம் போட்டு கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதையும் நல்லா போட்டு நம்ம கிளறி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா வேகணும். இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். நமக்கு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம அடுத்ததாக மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். 1.5 கப் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா மாவு பிசையும் போது தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக தான். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. அப்போ தான் மாவில் எல்லா பக்கமும் உப்பு படும், இல்லைனா அங்கங்கேயே கட்டி கட்டியாக இருக்கும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிடும்போது மிருதுவாக இருக்கும். அதனால் சப்பாத்தி எப்போ பண்ணும்போதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது 1 கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து சப்பாத்திக்கு எந்த மாதிரி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு பால் சைஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ மாவுக்கு மொத்தமாக 9 கிட்ட உருண்டைகள் கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு நான் வந்து உருட்டி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு பாலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து தேய்ச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி எப்படி தேய்ச்சி வைப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இந்த சப்பாத்தியோட ஓரங்களை எல்லாமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டி ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு எடுத்து ஒட்டி விடுங்க மேலாப்பில். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போதே எல்லாமே மேலே வந்து நல்லா ஒட்டிடும். ஓகே, இப்போ அவ்வளோதான். லைட்டாக கை வச்சு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு வட்டம் ஷேப்புக்கு நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே நல்லா சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இதை நம்ம சுட்டெடுக்க வேண்டியதுதான். இதுக்காக நம்ம இன்னைக்கு அதிகமான ஆயில் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஹீட்டான பேனில் அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நான் 4 நாள் வச்சு மொத்தமாக 2 பேட்சாக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுமே நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உள்ளே ஸ்டஃபிங் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு, ஆனால் மேலாப்பில் ஒட்டி வச்ச மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வேக வேக நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான டிஃபன் ரெசிபி வந்து டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கு கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.